வணக்கம். யானையின் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு படத்தை பார்த்து வரேன். அருண் தம்பி ரொம்ப நாளாக நடிச்சிருக்காரு, அருண் விஜய். எமோஷன்ஸு, ஃபைட்டு, ஹீட்டு எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. சென்டிமெண்ட்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. ஹரி என்ன வழக்கத்தை விட கொஞ்சம் வேறு மாதிரி படம் இது. இந்த படம் ஹரி சாரோட படம் மாதிரி இல்லை, வேறு மாதிரி எடுத்திருக்காரு. நல்லாயிருக்கு, படம் நல்லாயிருக்கு. நல்ல காமெடி சீன்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க ஜனங்கள். அருண் விஜய் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த எமோஷன்லாம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு அருண் விஜய்க்கு. ஏன்னா அருண் விஜய் தம்பி நான் ரொம்ப நாளாகவே அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஒரு நல்ல படம் ஒன்று அமையணும் அப்படின்னு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் யானை படம் பார்த்துட்டு வரேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் ஒரு பயங்கரமான யூனோ ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிம். எல்லா குடும்பத்தோடு வந்து இந்த படம் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. பேக்கேஜ்டாக இருக்குது. யோகி பாபு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, அண்ட் அருண் விஜயும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ப்ளீஸ் எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த படம் பார்த்ததுலாம். ரொம்ப நாள் கழித்து ஒரு அற்புதமான ஒரு ஃபேமிலி என்டர்டெயின் பார்த்துருக்குறேன். எனக்கு தெரிஞ்சு கடைசியில் உண்மையிலே கண்கலங்க வச்சுட்டார். ஒரு பெரிய வில்லனையும் அற்புதமாக ஒரு ஹீரோ ஆகிட்டார் ஹரி சார். என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அருண் விஜய் சாருக்கு, என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த ஹோல் டீம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிறைய சிங்கிள் ஷாட்டில் டெக்னிக்கலாக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஸோ யானை ஜஸ்ட் இப்போ தான் பார்த்துட்டு வெளில வரும். அருணன்னா எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காரு. ஹரி சார் வந்து எப்படி ஒரு டைம் நம்ம சிங்கம் சாமி இதெல்லாம் பார்த்தோமோ அந்த மாதிரி ஒரு படத்தோட பயங்கரமான கம்பேக் கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு பிளாட்டு, நல்ல எக்ஸிக்யூஷனு, டெக்னிக்கலாகவும் படம் சூப்பராக இருக்குது. ஃப்ரம் டைட்டில் டு எண்ட் க்ரெடிட்ஸ் வந்து செமையாக என்கேஜ் பண்ணுது. டெஃபினட்டாக வந்து தியேட்டரில் பாருங்கள், ஃபேமிலியோட பாருங்கள். கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணவே பண்ணாது. தேங்க்யூ. Yeah. Oh, sorry, I'm... Sorry, I'm five years ago, I came to the theater for the first time. ஸோ ஐ திங்க் இந்த யானை படம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. அண்ட் ஹோல் ஃபேமிலியோடு வந்திருக்கேன். அந்த ஒரு நல்ல படம் பார்த்து எனக்கு ஒரு ஃபீலிங் வந்தது. மை சில்ட்ரன் எல்லா சீன்ஸ்க்குமே, காமெடி சீன்ஸ்க்கு ரொம்ப சிரித்தாங்க. அப்படியே அந்த குத்துரு சீன்ஸ் எல்லாம் மை செகண்ட் ஒன் ரொம்ப அழுதுது. அப்புறம் அருண் விஜய் அவங்கள பார்த்த உடனே ரொம்ப சிரிச்சது. ஓ, ஐ திங்க் யூ லுக் வெரி ஃபேமிலியர்ன்னு சொல்லி எல்லாம் She is very happy. So, but padatha story line very well taken. I think Hari sir romba nalla eduthirkaru. Avaroda padanga modhalla endu paathom idu edukume koreyilla. Idu romba nalla eduthirukanga. And I wish Arun Vijay and Hari sir and Prita Hari and the whole family good luck. And oru nalla padam paatha oru sandoshama irundhathu. Ayyo na இல்லைங்க, இப்போ பசங்களோட 2 months அவங்க ஹாலிடேஸ்க்கு வந்து நான் வெக்கேஷனுக்காண்டி வந்திருக்கேன். எது பற்றியும் யோசிக்கலை. நான் இப்போ கூட ப்ரிப்பேர்டாகவே வரல, தெரியல. யா யானை ஃபர்ஸ்ட் திங், நான் வந்து அருணாக தான் நான் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கலம். ஏன்னா அவர் ரொம்ப எமோஷ்னலி அவர் பயங்கரமான ஒரு பர்சன். எனக்கு தெரியும், நான் வீட்டில் பார்த்துருக்கேன். அவர் ஒரு அப்பாவுக்காக இருந்தாலும் சரி, ஒரு ஒய்ஃப்காக இருந்தாலும் சரி, பசங்களுக்கும் அவர் ரொம்ப எமோஷன் கொடுப்பார். அது நான் பார்த்துருக்கேன், அந்த லவ் நான் பார்த்துருக்கேன். நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன் என்றைக்கிட ஸ்க்ரீனில் வரும்ன்ட்டு. அது ஹரினாவே அந்த ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இது கரெக்டான ஒரு படம் அண்ணனுக்கு. ஏன்னா அவர் தம்பியாகவும் அவரை ரசிக்கிற ஒரு ஆக்டராகவும் நான் லாங்கிலேருந்து பார்க்கும்போது ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்க்கு இந்த மாதிரி ஒரு படம் தேவை. இன்றைக்கி அது அருணாவுக்கு கிடச்சிருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கிளைமேக்ஸ். எல்லாமே சும்மா இந்த வெட்டு குத்து இல்லாமல் மனுஷங்களை வந்து அன்பாலையும் மாற்றலாம் அப்படின்றது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க, அதுவும் இந்த ஒரு 2022. ஸோ ஓவரால் படமும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அண்டு பிரியாவும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு எல்லாருமே ஆக்டர்ஸ் எல்லாம் செமையாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட். இந்த மாதிரி நிறைய படங்கள் வரும், எமோஷன்ஸ் நிறைய வேல்யூ கொடுக்கணும். யானை அப்படின்றது வந்து ரெண்டு பேர் ஒரு காம்பினேஷன். அது ஹரி
ஹரி சாரோட காம்பினேஷனும் அதுக்கப்புறம் ஹரி சார் அருண் விஜய் சார் காம்பினேஷனும் இந்த படம் உண்மையில் சொல்லப்போனால் வந்து ரொம்ப வந்து ஒரு எமோஷ்னலாக ஒரு டைலாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து சீன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சேர்ந்து வந்து ஹரிஸோட ஒரு தாமிரபரணி ஒரு பூஜை அந்த படத்தோட அந்த வேல் அந்த மாதிரி ஒரு ட்ரிப்பில் ரொம்ப எமோஷ்னலாக அந்த கதையை சொல்லியிருக்காரு ரொம்ப அருமையாக இருந்துச்சு நான் சொல்லுவேன். அதே நேரத்தில் வந்து அருண் விஜய் சார் வந்து ஒரு ட்ரிபிள் மடங்கு ஒரு படத்துக்கு போடுற எஃபர்ட்டோடு வந்து ஒரு ட்ரிபிள் மடங்கு வந்து ஆக்ஷனாக இருக்கட்டும் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் ஒரு சிங்கிள் ஷாட்டில் வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணுறது பெரிய விஷயம் அதில் வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து பண்ணுறது டைலாக் டெலிவரி பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த இதில் வந்து ரெண்டு பேத்துக்குமே வந்து ஒரு பெரிய வந்து ஒரு காம்பினேஷன் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். எல்லோரும் வணக்கம், பத்திரிகை நண்பர்கள் எல்லோருக்கும் பெரிய நன்றி. ஒரு மாதமாக நாங்கள் ஒரு ப்ரொமோஷனுக்காக பெரிய போராட்டம் பண்ணிகிட்ருந்தோம். அது கூட எங்களுக்கு சென்னையில் இருக்க நீங்கள் மட்டும் இல்லை பத்திரிகை மீடியா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்டில் உள்ள எல்லோரும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு ஓப்பனிங் ஆடியன்ஸ் அத்தனை பேருக்கும் யானைன்னு ஒரு படம் வருதுன்றதை கொண்டு போய் சேர்த்திங்க, அதுக்கு முதல்ல நன்றி. படம் வந்து மக்கள் காலையிலேருந்து பார்த்துட்டு நிறையா பேர் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு எமோஷனல் கண்டென்ட்ன்றதுனால ரொம்ப ஒரு கனத்தோடு வெளியில் வர்றாங்க, அதை கண்ணு முன்னாடி பார்க்க முடியுது. நானும் இப்போ தான் இந்த ஷோ தான் வந்து தியேட்டரில் டைரெக்டாக வந்தேன், ஸோ காலையில் ஒருத்தர பார்த்தேன். நம்ம நினச்ச விஷயம் சில நேரத்தில் வந்து பல நேரங்களில் சில நேரங்கள்லையா சொல்ல முடியாது, ஏதோ ஒரு டைமில் வந்து நல்லா சிங்க் ஆகிடும் மக்கள் கூட. ஸோ நம்ம ஒரு உணர்வு ரீதியாக சில விஷயங்கள் நினச்சோம், அது வந்து உண்மையிலே அவங்கள வந்து சென்று போய் அடைஞ்சிருக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கும்போது உண்மையிலே வந்து ஹாப்பியாக இருக்குது. ஒரு செஞ்ச வேலைக்கு ஒரு பலன் மாதிரி இருக்கு. எல்லோருக்கும் நன்றி. ஃபேமிலியோடு வாங்க, ஃபேமிலியோடு தான் நிறைய பேர் வந்திருக்காங்க தியேட்டருக்கு, இன்னும் குடும்பத்தோடு கூப்பிட்டு வாங்க. ஒரு அழுத்தமான ஒரு விஷயம் உள்ளே இருக்கும், அது வந்து உங்களை வந்து ஒரு சின்னதாக உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும், அது சமயத்தில் யோசிக்கவும் கொடுக்கும். நன்றி, தேங்க்யூ. புரியல, இல்லை நான் எப்போதுமே வந்து வேகமாக எடுக்கிற ஆள் தான், ப்ராஜெக்ட்டு டக்கு டக்குன்னு ஒரு வருஷத்தில் எடுக்கிற ஆள் தான். இன்றைக்கி காலகட்டத்துக்கு அப்படி ஒரு வருஷத்துலலாம் முடிக்க முடியாது, கொஞ்சம் உணர்ந்து கரெக்டாக பண்ணணுன்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா படத்தோட சைஸ் பெருசாகும்போது அது கொஞ்சம் டைம் ஆகிடும். இந்த படத்துக்கு வந்து ஒரு 3.5 வருஷம் கேப் ஆகிடுச்சு, அதுக்கான நடுவில் 2 வருஷம் கோவிடு இந்த மாதிரி விஷயங்கள் தான். அப்புறம் திருப்பி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம், அகெயின் வந்து ஒரு இதாச்சு, ஒரு செகண்ட் வேவ் வந்துச்சு. இயற்கை, அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அதெல்லாம் ஃபைன் டியூனிங்காக வச்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நல்லபடியாக ஒரு நேரத்தில் வந்துருந்தேன். அப்புறம் படம் எடுத்து முடிச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு, ஒரு நல்ல ரிலீஸ் டேட்டுக்காக நாங்கள் வெயிட் பண்ணி தள்ளிக்கிட்டே வந்தோம். ஸோ அந்த டைமெல்லாம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் நல்ல ஃபைன் டியூனிங் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஷூட்டிங்கு நடுவில் நடந்த கேப்பெல்லாம் வந்து ஸ்கிரிப்டை ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கும் மேக்கிங்கை வந்து ஒரு கரெக்டாக பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். டைம் கிடைக்கும் போது நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கிறது தான். அடுத்த படம் சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணிடலாம், பண்ணலாம், சீக்கிரம் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ரியலி ஹாப்பி, இன்னைக்கு காலையில் படம் ரிலீஸாக இருக்குது, நல்ல ரெஸ்பான்ஸ் நல்ல ரிப்போர்ட்ஸ் எல்லோரும் கொடுத்துட்ருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு ஷோக்கு வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. ஸோ படத்தை பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி, பார்க்காதவங்களுக்கு போய் குடும்பத்தோடு படத்தை பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி சப்போர்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரிப்போர்ட்ஸை கேட்கும் போது. See you soon, man. Thank you. யா இருக்குது, ரிலீஸ் இருக்குது. இல்லை இது கொரோனானால நமக்கு இந்த கேப் வந்துருச்சு. ஸோ முதல் படம் யானை, இப்போ இருக்குது பார்டர், சினம், அக்னி சிறகுகள், 3 படம் இருக்குது. அது இன்னும் நான் டிசைட் பண்ணலை. ஐ லெட் யூ ஆல் நோ சூன்.